ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மகா இஃப் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு இங்கிலீஷில் நம்மளால் நிறைய சென்டென்சஸை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியுங்க இந்த இஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா இருந்தால் அப்படின்னு அர்த்தம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தாள் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழில் இங்கே மூணு சென்டன்ஸ் எழுதியிருக்கேன் நீ வந்தால் நான் போவேன் இப்போ நல்லா கவனிங்க வந்தாள் அந்த தால் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தமிழ் சனன்ஸை பேசுகிறதுக்கு தான் நமக்கு இஃப் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணுங்க இப்போ செகண்ட் பாருங்க அவன் பேசினால் நான் பேசுவேன் இதை நம்ம பேச்சு வழக்கில் அவன் பேசுனா நான் பேசுவேன் அப்படி தானே பேசுவோம் இப்போ தேர்ட் பாருங்க நீ நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் பெறுவாய் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா படித்தாள் அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம தமிழில் ஏகப்பட்ட சென்டென்சஸை நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோம் இந்த கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப வேகமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இஃப் இஃப்கிளாஸோட பேசிக்கான கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் இந்த இஃப் கிளாஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் இந்த இஃப் கிளாஸை நம்ம கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா கிளாஸை நம்ம கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்தால் இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் மெயின் கிளாஸ் அப்புடின்னா அது நடந்தால் என்னவா ஆகும் அப்படிங்கிறத அந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா இதை தான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்தால் இது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கரெக்டு தானே இதை நாம் இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் நான் போவேன் இது ரிசல்ட் இதை தான் நாம் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இஃப் கிளாஸ்க்கும் மெயின் கிளாஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா இஃப் கிளாஸ் அப்புடின்னா ஒரு விஷயம் நடந்தால் மெயின் கிளாஸ் அப்புடின்னா அது நடந்தால் என்னவாக ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது இந்த மெயின் கிளாஸ் தான் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இஃப் கிளாஸ் மட்டும் இருந்துச்சு அப்புடின்னா அதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது எப்போது இஃப் கிளாஸோட மெயின் கிளாஸ் சேருதோ அப்போ தான் அதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த கான்செப்ட் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்புடின்னா அந்த வீடியோவை அ கெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கொடுங்க இப்போது இந்த கிளாஸோட டைப் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப் இருக்குது டைப் ஜீரோ டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இந்த டைப் ஜீரோவை நம்ம ஜீரோ கண்டிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம் டைப் ஒன்னாக நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம் டைப் டூவை நம்ம செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம் டைப் த்ரீயை நம்ம தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம டைப் ஜீரோ அதாவது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸை நம்ம ரொம்ப டீடெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற மூணு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப்பில் மறக்கவே மறக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் ஸோ அதனால தான் நான் மறுபடியும் அகைன் சொல்கிறேன் நல்லா பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பின்னாடி ஓகேங்களா இப்போ நம்ம டீடெயிலாக பார்க்கலாம்ங்க இப்போ நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம ஜென்ரலாக ஒரு ட்ரூத்தை பற்றி பேசுகிறோம் அதாவது பொதுவான உண்மைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதே மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணலாங்க நான் தமிழில் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அதாவது இதோட ஃபார்முலா என்ன அப்புடின்னா இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசண்டன்ஸ் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன் ஒரு விஷயம் இப்போ ப்ரெசண்டில் நடந்துச்சு அப்புடின்னா இதை தான் நம்ம இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயம் ப்ரெசென்டில் நடந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசென்டில் நம்மளால் பார்க்க முடியும் அதோட ரிசல்ட்டை தான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்களேன் குழந்தைகள் பசியாக இருந்தால் அழுவார்கள் இப்போ இந்த லிஃப்ட் கிளாஸ் என்ன குழந்தைகள் பசியாக இருந்தால் ஒரு விஷயம் நடந்தால் இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதோட ரிசல்ட் என்ன அழுவாங்க இதை தான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் மெயின் கிளாஸை நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம பேசலாமா குழந்தைகள் பசியாக இருந்தால் இந்த இருந்தால் அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம கிளாஸ் வச்சு தான் பேசணும் இஃப் பேபிஸ் ஆர் ஹங்க்ரி தே க்ரை இஃப் பேபிஸ் ஆர் ஹங்க்ரி அப்படின்னா குழந்தைகள் பசியாக இருந்தால் தே க்ரை அவங்க அழுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா ஈஸியாக இருக்குதா அதாவது ஒரு விஷயம் ப்ரெசண்ட்டில் நடந்துச்சு அப்புடின்னா அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட்லே நமக்கு தெரியும் நம்ம பொதுவான விஷயத்தை பற்றி பேசும்போதும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் நம்ம இஃப் கிளாஸ் வச்சு பேசணும் இப்போ நம்ம நிறைய தமிழ் சென்டென்ஸ் எழுதி இங்கிலீஷில் இஃப் கிளாஸ் வச்சு நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு தமிழ் சென்டென்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்புடின்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க செகண்ட் பாருங்களேன் அதிகமாக சாப்பிட்டால் நீ குண்டாவாய் இந்த சென்ஸில் கண்டிஷன் என்ன அதாவது இஃப் கிளாஸ் என்ன அதிகமாக சாப்பிட்டால் ரிசல்ட் என்னவாக இருக்கும் நீ குண்டா வாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பொதுவான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா இந்த பொதுவான விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனில் தான் நம்ம பேசணும் பேசலாமா இஃப் யூ ஈட் டூ மச் யூ கெட் ஃபேட் இஃப் யூ ஈட் டூ மச் அப்புடின்னா நீ அதிகமாக சாப்பிட்டால் யூ கெட் ஃபேட் நீ குண்டா வாய் நீ அதிகமாக சாப்பிட்டால் அந்த டால் இல்லைன்னு வருது பார்த்தீங்களா எல்லாமே நம்ம கிளாஸ் வச்சு தான் பேசணும் இஃப் யூ ஈட் டூ மச் யூ கெட் ஃபேட் இப்போ தேர்ட் பாருங்கள் நான் சோகமாக இருந்தால் சாக்லேட் சாப்பிடுவேன் சில பேரோட ஹேபிட்டே தாங்க இருக்கும் நான் சோகமாக இருந்தேன்னா நான் சாக்லேட் சாப்பிடுவேன் எப்படி பேசலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் இப்போ நான் சோகமாக ஃபீல் பண்ணுறேன் அப்புடின்னாவே அடுத்து நான் என்ன செய்யலை உடனே செய்வேன் அங்கே ரிசல்ட் என்ன நடக்கும் சாக்லேட் சாப்பிடுவேன் பேசலாமா இஃப் ஐ எம் சேட் ஐ ஈட் சாக்லேட் இஃப் ஐம் சேட் அப்புடின்னா நான் சோகமாக இருந்தால் ஐ ஈட் சாக்லேட் நான் சாக்லேட் சாப்பிடுவேன் இப்போ ஃபோர்த் பாருங்கள் நான் சந்தோஷமாக இருந்தால் பிரியாணி சாப்பிடுவேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் ஏன் உங்களுக்கு கஷ்டமான சென்டென்ஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே பிக்னஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நம்ம பேசக்கூடிய தமிழ் சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பேசுங்க பார்க்கும் இஃப் ஐஎம் ஹாப்பி ஐ ஈட் பிரியாணி இஃப் ஐம் ஹாப்பி ஐ ஈட் பிரியாணி நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா பிரியாணி சாப்பிடுவேன் இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் நீ சத்தான உணவு சாப்பிட்டால் அதிக நாள் உயிர் வாழ்வாய் அதிக நாள் உயிர் வாழலாம் ரெண்டுமே ஒன்று தான் இப்போ இதை எப்படி பேசலாம் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி யூ லிவ் அ லாங் லைஃப் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி அப்படின்னா நீ சத்தான உணவு சாப்பிட்டால் யூ லிவ் எ லாங் லைஃப் நீ அதிக நாள் உயிர் வாழ்வாய் புரிஞ்சிருச்சாங்க இப்போ இந்த சென்டென்ஸில் கண்டிஷன் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கும் நீ சத்தான உணவு சாப்பிட்டால் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ரிசல்ட் என்ன அதிக நாள் உயிர் வாழலாம் யூ லிவ் யர் லாங் லைஃப் தட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்னு பாருங்க நீ மலையில் நின்றால் நனைவாய் நல்லா கவனிங்க இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்டில் தான் இருக்குது நீ மலையில் நின்றால் இதுதான் கண்டிஷன் ரிசல்ட் என்ன நனைவாய் உடனே பார்த்தீங்கன்னா அந்த செயல் அப்படியே நடக்கும் நம்மளால் அதை பார்க்க முடியும் ப்ரெசெண்டில் தான் கண்டிஷன் இருக்குது ப்ரெசண்ட்டில் தான் ரிசல்ட் இருக்குது பேசலாமா இஃப் யூ ஸ்டாண்ட் இன் த ரைன் யூ கெட் வெட் இஃப் யூ ஸ்டாண்ட் இன் த ரைன் அப்புடின்னா நீ மலையில் நின்றால் யூ கெட் வெட் நீ நனைவாய் நெக்ஸ்ட் பாருங்கள் நீ கிளாஸை கீழே போட்டால் அது உடையும் கண்டிஷன் என்ன கிளாஸை கீழே போட்டால் ரிசல்ட் என்ன அது உடஞ்சிரும் பேசலாமா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் நம்ம பேசணும் இஃப் யூ ட்ராப் த கிளாஸ் இட் பிரேக்ஸ் இஃப் யூ ட்ராப் த கிளாஸ் இட் பிரேக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நடந்தால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான உண்மைகளை நம்ம பேசணும் இப்போது சயின்டிஃபிக் ஃபேக்டை நம்ம எப்படி பேசலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம பனிக்கட்டியை சூடு பண்ணினால் அது உருகும் இப்போ இதில் கண்டிஷன் என்ன பனிக்கட்டியை சூடு பண்ணினால் ரிசல்ட் என்ன அது உருகும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ்லாம் இருக்குது சூடு பண்ணோம் அப்புடின்னா அடுத்த நிமிஷம் அது என்ன ஆகும் அது உருகிரும் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்டர் நம்ம பேசும்போதும் இந்த ஜீரோ கண்டிஷனில் தான் நம்ம பேசணும் பேசலாமா இஃப் வி ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ் நம்ம பனிக்கட்டியை சூடு பண்ணினால் அது உறுக்கும் இது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஃபேக்டர் நம்ம பேசியிருக்கோம் இப்போது இன்னொன்று பாருங்களேன் ஹீட் வாட்டர் அட் ஹண்ட்ரட் அண்ட் செல்சியஸ் இட் பாயில்ஸ் அதாவது தண்ணீரை ஹண்ட்ரட் செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணோம் சூடு பண்ணோம் அப்புடின்னா அடுத்த நிமிஷம் அது என்ன ஆகும் அப்படின்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் இட் பாய்ஸ் புரிஞ்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த இஃப் கிளாஸில் இருக்கிற ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருச்சா இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சுங்க இங்கே இருக்கிற ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் இஃப் கிளாஸ் வச்சு நீங்களாவே சென்டென்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம் நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸை நம்ம பார்க்கலாம் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ